வெல்கம் பேக் டு வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் பேக் எக்ஸசைஸை ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராம்ஸ், அதாவது சாப்டர் நம்பர் 10 உள்ள நிறைய 3 ப்ரோக்ராம்ஸ் நாம் இதுவரையும் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வேணும்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் 11th ஸ்டாண்டர்ட் புக் பேக் எக்ஸசைஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக்ஸ் ப்ரோக்ராமில் வந்து சாப்டர் நம்பர் 12, அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அரேஸ் அப்படின்னு ஒரு டாபிக் தனியாக, அதுக்கு தனியாக க்வெஸ்சன் ஆன்சர்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தனியாக, அதுக்கு தனியாக க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அதில் பேஜ் நம்பர் 165 பார்ட் 4, அதாவது அரேஸில் உள்ள அந்த பார்ட்டில் நாம் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். கெட் அ நேம் அண்ட் பிரிண்ட் யுவர் நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. இப்போது பேஜ் நம்பர் 165 பார்ட் 4 இருக்கக்கூடிய ரைட் C++ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மேட்ரிக்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதாவது சப்ட்ராக்ஷன் ஆஃப் த டூ மேட்ரிக்ஸ் அப்படின்றத இது பண்ண சொல்கிறாங்க. இப்போ அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறோம். இப்போ நாம் வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். டர்போ சியில் நாம் வந்து ப்ரோக்ராம் அடிக்க போகிறோம். எதுக்காக நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மேட்ரிக்ஸ், அதாவது சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ மேட்ரிக்ஸை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் ஸ்டார்டிங் ஹெட்டர் ஃபைலை நான் கொடுத்துக்கிறேன். வழக்கம் போல் நாம் சொல்கிறது தான், ஹெட்டர் ஃபைல்ஸுன்றது வந்து ப்ரோக்ராம் நாம் கம்பைல் பண்ணும்போது மட்டும் போதும். அண்டு இதில் வந்து பெருசாக தேவையில்லை, நீங்கள் மெயின்லேருந்து நீங்கள் எழுதினாலே தட்ஸ் எனஃப் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ நாம் 3 மேட்ரிக்ஸை நாம் க்ரியேட் பண்ண போகிறோம். 3 மேட்ரிக்ஸ் எதுக்காக அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை கெட் பண்ணுறதுக்காக, அண்ட் செகண்ட் மேட்ரிக்ஸை கெட் பண்ணுறதுக்காக, அண்ட் தேர்ட் சம் ஆஃப் த டூ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ மேட்ரிக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லாத்தையுமே இன்டீஜர் ஃபார்மெட்டில் நாம் வச்சுப்போம். இப்போது மேட்ரிக்ஸை வந்து 3x3 மேட்ரிக்ஸில் நாம் வந்து இது பண்ண போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் 3 ஆஃப் 3, 3 rows 3 columns. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து பி ஆஃப் 3 ஆஃப் 3, அதாவது 3 rows and 3 columns. அடுத்தது சி ஆஃப் 3 ஆஃப் 3, C of 3 of 3ன்றது வந்து ரிசல்டன் மேட்ரிக்ஸ். நாம் கொடுக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மேட்ரிக்ஸில் வந்து எது போய் எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா சி அப்படின்றதில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்தது CLRSCR, வழக்கம் போல் நாம் போடுறது எதுக்காக, ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் உள்ள அவுட்புட் வந்து கிளியர் பண்ணி நமக்கு கரண்ட் அவுட்புட் மட்டும் தர்றதுக்காக. அடுத்தது ஃபைனலாக கெட் சிஹெச், அது எதுக்காக, டு ஹோல்ட் த அவுட்புட். இப்போது CLRSCRை பொறுத்தவரை ஏற்கனவே CLRSCR கெட் சிஹெச் எல்லாம் நமக்கு எக்ஸாம் பர்பஸில் எழுத வேண்டிய தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட் நான் கேட்க போகிறது என்டர் த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ என்டர் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்றத எழுதணும். எழுதிட்டு இப்போது அது மேட்ரிக்ஸ்ன்றதுனால ரோ காலம் ரெண்டுலேயுமே இது பண்ணுன்றதுக்காக நமக்கு ரெண்டு ஃபார்லூப் தேவைப்படுது. ஒன்று ரோவை கெட் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து காலமை கெட் பண்ணுறதுக்காக. லிமிட் வந்து 0 3 வரையும் கொடுத்துக்கிறேன். ஏன் 0 3 அப்படின்னா அரே வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கொடுக்கல, லெஸ் தென் 3 தான் கொடுத்துருக்கேன். அது எதுக்காகனா 0 1 2 3 வரக்கூடாது, மொத்தம் 0 1 2 அப்படின்னு மொத்தம் 3 rows இருக்கணும். அடுத்தது 3 columns இருக்கணும். ஸோ அது இன்னர் லூப், J is equal to 0. அடுத்தது J less than 3. அடுத்தது J++, இது எதுக்காக, 3 columns. அடுத்தது C in அப்படின்னு கொடுக்க போகிறோம். எது A of i of J, இது ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை நாம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 4 லைனில் நாம் பண்ணுறது ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை வாங்குகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இதை கம்பைல் பண்ணி பார்க்கும்பொழுது. இங்கே நாம் ஐ அண்ட் ஜேயை டிக்ளேர் பண்ணணும், அதனால தான் அது அன்டிஃபைன் சிம்பிள்னு கேட்குது. ஏன்னா அதை நம்ம டிக்ளேர் பண்ணாமல் விட்டுருக்கோம். இப்போ 9 எலமெண்ட்டை நம்மள்டேருந்து வாங்கும், ஏன், 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால. இதுக்கப்புறம் நம்ம என்டர் தட்டினா அதுக்குள்ளே போயிடும். அடுத்தது இதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, எக்ஸாம்லையும் இதை பார்த்து அப்படியே இந்த ஒரு லைனை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் எது இது பண்ணிடலாம், டோட்டல் ப்ரோக்ராமுமே நீங்கள் எழுதிடலாம். ஸோ ஒரு லைனை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ என்ட த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ்ன்ற இடத்துல நாம் எக்ஸாமில் எழுத வேண்டியது செகண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நாம் எழுதணும். அடுத்தது இங்கே A of i of j ன்றதுக்கு பதிலாக என்ன வரணும், B of i of j ன்னு வரணும். இப்போ கம்பைல் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ 1 2 3 4 5 6 7 9, இப்போ 9 elements கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நாம் பார்க்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் மட்டும், அதே தான் த சேம் திங் தான். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் எக்ஸாமில் எழுதும் பொழுது ஒரு ஃபார்லூப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஃபார்லூப்பை
இதே மாதிரி அதே ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுற எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை பார்த்து அப்படியே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது, சி ஆஃப் ஐ ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ ஆஃப் ஜே மைனஸ் பி ஆஃப் ஐ ஆஃப் ஜே. ஏல உள்ள மேட்ரிக்ஸையும் பியில் உள்ள மேட்ரிக்ஸையும் நாம் என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நாம் நடத்தியிருக்கோம். ஸோ த லாஸ்ட் திங் இஸ், இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுற வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஸோ அதுக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸாமில் வந்து இதை அப்படியே ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாம் என்ன பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். இதில் நான் செய்ய வேண்டிய வேலை, சீனுக்கு பதிலாக நான் சி அவுட் அப்படின்னு நான் கொடுக்கணும். கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு சி ஆஃப் ஐ ஆஃப் ஜே, ஏன்னா அதான ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸு, அதனால் சி ஆஃப் ஐ ஆஃப் ஜே அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே நாம் என்ன செய்யணும்னா, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ மேட்ரிசஸ் அப்படின்னு எழுதணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ மேட்ரிசஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம், அவுட்புட் வந்துடும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ மேட்ரிசஸ் எழுதிட்டிங்களா? சரி, இப்போ எழுதி முடித்ததுக்கப்புறம் நாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போது கண்ட்ரோல் F9, இப்போது எல்லாமே 1, 2, 3 அப்படின்னு தான் கொடுக்குறேன், சும்மா டெமோக்காக. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, சரியா? அடுத்த செகண்ட் மேட்ரிக்ஸு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இதுலேருந்து நாம் மைனஸ் பண்ணால் எல்லாமே 0, 0 வரும். வந்துருச்சான்னு பாருங்கள், 0, 0 வந்துருச்சு. ஆனால் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரணுமே, அதுக்காக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இங்கே இதுக்கப்புறம் ஒரு சி அவுட் கொடுத்துக்கோங்க. சி அவுட் கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் என் கொடுத்துக்கோங்க. ஸ்லாஷ் என் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். சி அவுட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தாச்சு, கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 9. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இதில் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு சின்ன ப்ராக்கெட்டை மட்டும் போட்டு விட்ருங்க. எவ்ரி திங் வில் பி கிளியர், எல்லாமே கிளியர் ஆயிரும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் F9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. பார்த்தீங்களா, மூணு ரோ மூணு காலமாக வந்துருச்சு. உங்களுக்கு ஸ்பேஸ் அது இதுன்னு வேணும்னா நீங்கள் ஸ்லாஷ் என்ன ஸ்லாஷ் டி இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதையும் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தந்துட்டு போயிடுறேன். இது நமக்கு இவ்வளோ அளவுக்கு இது இல்லை, இருந்தாலும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய இது இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தந்த இன்னும் அதிகமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கிவன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி கிவன் செகண்ட் மேட்ரிக்ஸ், தேர்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே எழுதிக்கலாம். ப்ரோக்ராமை அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஒர்க்கு ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பு மட்டும் பக்காவாக படிச்சிடணும், அதாவது பார்த்து புரிஞ்சுக்கணும். அதே அப்படியே காப்பி தான் செகண்ட் ரோ. அதே மாதிரி அதில் பி ஆஃப் ஐ ஆஃப் ஜேன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இங்கே நம்ம கொடுக்குறது சி ஆஃப் ஐ ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ ஆஃப் ஜே மைனஸ் பி ஆஃப் ஐ ஆஃப் ஜே. ஃபைனலாக ஃபார் லூப்பில் நம்ம செய்ய வேண்டியது சி ஆஃப் ஐ ஆஃப் ஜேயை பிரிண்ட் பண்ணுறோம், ஒரு ப்ராக்கெட் மட்டும் நாம் கொடுத்துக்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். நோட் பண்ணிக்கோங்க, டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.